ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் சர்ச்சைக்குரிய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோரின் அரசியல் அமைப்புக்கு எதிரான அரசியல் சதிக்கு எதிர்ப்பு தெரிவித்து தம்பர அமில தேரர் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார். மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதிவரையாகி மைத்திரி மஹிந்த கூட்டணி அரசின் செயற்பாடுகளை சர்வதேச நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. குறைந்தபட்சம் மாலைத்தீவு, சுவிட்சர்லாந்து நாடுகள் கூட இந்த அரசை ஏற்குமோ தெரியாது. நாட்டில் ஜனநாயகம், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அதற்காகவே சத்தியாகிரக போராட்டத்தில் இறங்கியுள்ளோம் என தம்பர அமில தேரர் தெரிவித்துள்ளார். குட் மார்னிங் கேல முகமது ரபே தப்பே கேல එහෙම තමයි එදා ඔහුට අතතට දීලා කටයුතු කළේ. අද ඔහු ගත්ත කුපාඩි තීරණය විසින් සහ රටේ මාතෘ භූමියේ සුජාත දරුවන් විසින් එල්ල කරන ලද ඊට එරෙහි වූ ප්‍රතිවිරෝධය නිසාම අද මාලදීවිනවත් පිළිගන්නේ නැහැ. ඔහුගේ ඊ타මත්ම මිතුරු මහින්ද රාජපක්ෂගේ ඊ타මත්ම මිතුරු රාජ්‍ය ස්වාසිලන්තේ හාදයපව පිළිගන්නේ නැහැ. කම් බූරු සීසිං ඕරු මක්කියදේ අහනවද කියලා ගෙනාව එදා යා අද එයත් එයා දිහා බලන්නේ නැහැ. කිසි කෙනෙක් අද පිළිගන්නේ නැහැ. கொழும்பு விகாரமாதேவி பூங்காவில் உள்ள புத்தர் சிலைக்கு எதிரே அவர் இந்த போராட்டத்தில் களமிறங்கியுள்ளார். இந்த போராட்டத்தில் புலமையாளர்கள், சிவில் சமூகத்தினர், வணிக பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் ஈடுபட்டுள்ளனர்.